அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது வரலாறு பகுதியில் இருக்கிற மிக முக்கியமான ஐம்பது வினாவிடிகளை பகுதி நான்கிலிருந்து பார்க்கலாம் குறிப்பாக வரலாறு பகுதியில் சுல்தான்கள் தக்கான பகுதிகள் இந்த டாப்பிக்கில் இருக்கிற வினாவிடிகளை தான் நம்ம பார்க்க உள்ளோம் டெல்லி சுல்தான்கள் குறிப்பாக சொல்லணும் டெல்லி சுல்தான்கள் ஐந்து வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க அந்த ஐந்து வம்சத்தில் இருக்கிற மிக மிக முக்கியமான தேர்வு நோக்கில் கேட்கக்கூடிய வினாவிடைகளை தான் பார்க்கலாம் ஏற்கனவே இந்த வரலாறு பகுதியில் இந்த தலைப்பில் இருந்து பகுதி மூன்று வரை வந்து வினாவிடைகளை பார்த்துருக்குறோம் ஐம்பது ஐம்பது வினாவிடைகளாக அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் பாமத்கானா பாமத்கானா மசூதி அலைதர் வாசா சீரி கோட்டை ஆயிரம் தூண்கள் அரண்மனை ஆகியவற்றை கட்டந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி பாமத்கானா மசூதி அலைதர் வாசா சீரி கோட்டை ஆயிரம் தூண்கள் அரண்மனையை கட்டந்து யார் அலாவுதீன் கில்ஜி முகமது பின் துக்ளக்கினால் வழங்கப்பட்ட தக்காவி என்னும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தவர் யார் பிறோஸ் துக்ளக் அப்போ தக்காவி என்னும் விவசாய கடன்களை கொண்டு வந்தது யார்னா முகமது பின் துக்ளக் இந்த முகமது பின் துக்ளக்கினால் வழங்கப்பட்ட தக்காவி என்னும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தவர் பிரோஸ் துக்ளக் பிரோஸ் துக்ளக் மக்களிடம் பார்த்தீங்கன்னா நான்கு விதமான வரிகளை வசூலிச்சிருக்காரு மக்கள் நான்கு விதமான வரிகளை வசித்தவர் வசூலித்தவர் வந்து பிரோஸ் துக்லக் அந்த என்னென்ன வரின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கரோஜ் ரெண்டு கம்ஸ் மூணு ஜெசியா நாலு ஜகாத் கரோஜ் என்பது விளைச்சல்ல பத்தில் ஒரு பங்கை வந்து வரியா வசூலித்தாங்க கம்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா போர்களில் கைப்பற்ற பொருட்கள்ல அஞ்சில் ஒரு பங்கை வசூலிச்சாங்க ஜெசியா வரி என்பது தலைவரியை குறிக்கும் ஜகாத் என்பது குறிப்பிட்ட இஸ்லாமிய மத சடங்குகளை செய்வதற்கு வசூலிக்கப்படும் ஒரு கட்டணம்தான் ஜகாத் ஜியா உல்பரணியை ஆதரித்தவர் யார் ஜியா உல்பரணியை நம்ம பிறோஸ் துக்லக் தாங்க ஆதரித்தார் ஜியா உல்பரணி ஆதரித்தவர் பிறோஸ்துக்லக் யமுனை நதிக்கரையில் முபாரக் பாத் எனும் நகரை நிர்மாணித்தவர் யார் முபாரக் ஷா யமுனை நதிக்கரையில் இருக்கிற முபாரக் பாத் எனும் நகரை நிர்மாணித்தவர் யார் முபாரக் ஷா லோடிக்கு காணிக்கானா என்ற பட்டத்தை சூட்டியவர் யார் முகமது ஷா பகலுலோடிக்கு லோடிக்கு காணிக்கானா என்ற பட்டத்தை சூட்டியவர் யார் முகமது ஷா சுல்தான்களின் அமைச்சர்கள் சுல்தான்கள் வந்து இருந்த அமைச்சர்களுக்கு தனியாக வெ வெவ்வேறு பெயர்கள் தந்திருப்பாங்க அதை பார்க்கலாம் வசீர்னா பிரதம அமைச்சரை குறிக்கும் அல்லது நிதியமைச்சரை குறிக்கும் வசீர் என்பது பிரதம அமைச்சர் மற்ற நிதியமைச்சரை குறிக்கும் திவானி ரிசாலத் என்பது வெளியூர் அமைச்சரை குறிக்கும் சுதர் உஸ் சாதர் என்பது இஸ்லாமிய சட்ட அமைச்சரை குறிக்கும் திவானி இன்ஷா என்பது அஞ்சல் துறை அமைச்சரை குறிக்கும் திவானி அர்ஸ் என்பது பாதுகாப்பு அல்லது படைத்துறை அமைச்சரை குறிக்கும் மேட்ச் த பாலவிங்ல வந்து இந்த மாதிரி கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க ஏற்கனவே பார்த்துக்காங்க வசீர்னா பிரதம அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் திவானி ரிசாலத்னா வெளியுறவு அமைச்சர் சுதர் உஸ் சாதர்னா இஸ்லாமிய சட்ட அமைச்சர் திவானி இன்ஷானா அஞ்சல் துறை அமைச்சர் திவானி அர்ஸ்னா பாதுகாப்பு அல்லது படைத்துறை அமைச்சர் பாரசீக கவிஞர்கள் யார் யாருன்னு பார்த்தன்னா அல்பரினியும் அமீர் குஸ்ரூ அல்பர்னியோ அமீர் குஸ்ரூ யாருன்னா பாரசீக கவிஞர்கள் அமீர் குஸ்ரூ நாலு லட்சம் ஈரடி செயல்களை எழுதியுள்ளார் அப்போ நாலு லட்சம் ஈரடி செயல்களை எழுதியுள்ளவர் யார் அமீர் குஸ்ரூ முகமது பின் காசிம் படைகள் முகமது பின் காசிமில் இருந்த படைகள் வந்து வெவ்வேறு படைப்பிரிவுகள் இருந்தன ஒன்று சிறிய நாட்டு குதிரைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் குதிரை வீரர்கள் ஆறாயிரம் சிறிய நாட்டு குதிரைகள் இருந்தன ஒட்டகங்கள் ஆறாயிரம் இருந்தன பாக்டரிய நாட்டு ஒட்டகங்கள் மூணாயிரம் இருந்தன காலாட்படை ரெண்டாயிரம் இருந்தன இது இல்லாமல் பாறைகளை எரியும் இயந்திரம் ஐந்து உள்ளன ஆக மொத்தம் சுமார் இருபத்தைந்தாயிரம் வீரர்களை கொண்டதாக ஒரு படை இருந்திருக்கு முகமது பின் காசிம் ஏதாவது இருபத்தஞ்சாயிரம் வீரர்களை கொண்ட மிகப்பெரிய படையாக இருந்தது முகமது பின் காசிமுடைய படை தங்க நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் இது முல்தான் தங்க நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் முல்தான் பாக்தாத் நகரின் மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக தானா என்ற இந்தியர் நியமிக்கப்பட்டிருந்தார் பாக்தாத் நகரின் மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக தானா என்ற இந்தியர் நியமிக்கப்பட்டிருந்தார் கலிபா ஹாருல் ரசீத் என்பவருக்கு இருந்த ஆபத்தான நோயை குணப்படுத்தியவர் யார் மாணகா கலிபா ஹாருல் ரசீத் என்பவருக்கு இருந்த ஆபத்தான நோயை குணப்படுத்தியவர் யார் மாணகா முகமது கஜினி இஸ்மாயிலை நீக்கி அரசராக பதவியேற்ற ஆண்டு முகமது கஜினி வந்து இஸ்மாயிலை நீக்கிய வந்து இப்போ அரசராக பதவியேற்ற ஆண்டு கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முகமது கஜினி இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு எப்பொழுது கிபி ஆயிரம் சார் ஹென்றி எலியட் எழுதிய இந்திய வரலாறு என்ற நூலில் முகமது கஜினியின் பதினேழு படையெடுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறார் அப்போ இந்திய வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார் சார் ஹென்றி எலியட் இவர் எழுதிய இந்திய வரலாறு நூலில் முகமது கஜினுடைய பதினேழு படையெடுப்புகளை பற்றி குறிப்பிட்டுள்ளார் பிரித்தோசி அல்பரணி ஆகிய அறிஞர்கள் யாருடைய அவையில் இடம்பெற்றிருந்தாங்க பிர்தௌசியும் அல்பரணியும் வந்து பார்த்தீங்கன்னா முகமது கஜினுடைய அவையில தான் இடம்பெற்றிருந்திருக்காங்க முகமது கோரி இந்தியா மீது படையெடுக்க தொடங்கிய ஆண்டு எப்பொழுது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறுங்க கிபி ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ஆறில் தான் முகமது கோரி இந்தியா மீது படையெடுக்க தொடங்கினார் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக துருக்கிய முஸ்லிம் அரசுகள் இந்திய பகுதியில் நுழைய வழியமைத்து கொடுத்த போர் எது இரண்டாம் தரையின் போர் இரண்டாம் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் நடந்தது முதல் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒன்று நடைபெற்றது இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக துருக்கிய முஸ்லிம் அரசுகள் இந்திய பகுதியில் நுழைய வழி அமைத்து கொடுத்த போர்னா அது இரண்டாம் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் நடைபெற்றது முகமது கோரி அரசின் தலைநகரமாக அமைந்த நகரம் எதுனா டெல்லி தாங்க சந்தவார் போர் நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது சந்தவார் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு போரில் வந்து பார்த்தீங்கன்னா கனோஜ் பகுதியான ராஜபுத்திர மன்னர் மன்னரான ஜெயச்சந்திரனுக்கும் முகமது கோரிக்கும் இடையே நடைபெற்ற போர் தாங்க சந்தவார் போர் சந்தவார் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு யார் யாருக்கு ரா ராசபுத்திர மன்னர் கனோஜ் பகுதியான ராசபுத்திர மன்னர் ஜெயச்சந்திரனுக்கும் முகம்மது கோரிக்கு இடையே நடைபெற்றது இந்த போரில் முகமது கோரி வின் பண்ணிடுவார் முகம் முகமது கோரியினுடைய தளபதி முகமது பின் பக்தியார் கில்ஜி என்ன பண்ணுறாருனா முகமது கோரியின் தளபதி முகமது பின் பக்தியார் கில்ஜி அவர் ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு டு ஆயிரத்தி இரநூத்தி மூணில் விக்ரமசீலா நாலந்தா ஆகிய பல்கலைக்கழக இடித்து தள்ளியது கிடையாது இடித்து தள்ளியதோடு வங்காளத்தில் நடியா பகுதியும் பீகார் பகுதியும் கைப்பற்றிருக்காரு அப்போது விக்ரமசீலா நாலந்தா பல்கங்களை இடித்து தள்ளந்து முகமது பின் பக்தியார் கல்ஜி இந்த முகமது பின் பக்தியார் கல்ஜி யாருன்னு பார்த்திங்கன்னா முகமது குருடைய தளபதி தாங்க எப்போ வந்து இடித்தார்னா ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு டு ஆயிரத்தி இரநூத்தி மூணு ஆண்டுகளில் இது இல்லாமல் இந்த விக்ரமசிலா நலந்த பல்கலைக்கழகங்களை இடித்ததோடு இல்லாமல் வங்காளத்தில் நாடியா பகுதியையும் பீகார் பகுதியை கைப்பற்றி போயிட்டாரு முகமது கோரி இறந்த ஆண்டு எப்பொழுது முகமது கோரி இறந்த ஆண்டு எப்பொழுது ஆயிரத்தி இரநூத்தி ஆறு மார்ச் இருபத்தி ஐந்து முகமது கோரி இறந்த நாள் கேட்டாங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் இறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஆறு பாரசீக வரலாற்று ஆவணங்கள் தில்லி சுல்தானியம் குறித்து மிகப்படுத்தி கூறுகின்றன பாரசீக வரலாற்று ஆவணங்கள் தில்லி சுல்தானியம் குறித்து மிகப்படுத்தி கூறுகின்றன குறிப்பிட்ட சுல்தானின் ஆட்சியில் நிகழ்ந்த சம்பவங்கள் குறித்த அவற்றின் கருத்துக்கள் எந்த விமர்சனமுமின்றி நவீன கல்வி புலத்தினுள் சேர்க்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டவர் யார்னா சுனில் குமார் கஜினி மாமூது அதாவது கஜினி முகவ முகமது கஜினி தான் அதை வந்து புதிய புத்தகத்தில் எப்படி தந்திருக்காங்கன்னா கஜினி மாமுதுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க கஜினி மாமுது ஆட்சி பொறுப்பேற்றதை ஒரு பதவியேற்பு அங்கீகை அளித்தும் யாமினி உத்தவுலா அதாவது பேரரசின் வலது கை இங்கே வலதுன்னு வந்திருக்கணும் தூ வந்திருக்கணும் கூ மாதிரி இருக்குது டைப்பிங் மிஸ்டேக் பார்த்துக்கோங்க பேரரசின் வலது கை என்ற பட்டத்தையும் வழங்கியும் கலிபா வந்து அங்கீகரித்தார் அப்போ கஜினிக்கு முகமது கஜினிக்கு வலது பேரரசின் வலதுகை என்ற பட்டத்தை தந்திருக்காங்க யார் கலிபா கஜினி மாமுது குஜராத் கடற்கரையில் உள்ள கோயில் நகரமான சோம்நாத்தின் மீது படையெடுத்து கொள்ளையடித்த ஆண்டு ஆயிரத்தி இருபத்தைந்து கஜினி முகமது மேற்கொண்ட படையெடுப்புகளே மிக முக்கியமான படையெடுப்பு இந்த சோம்நாதர் ஆ சோம்நாதர் ஆலயத்தில் வந்து படையெடுத்தது தான் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தைந்து இந்த கொஸ்டின் ஏற்கனவே ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க இந்த சோம்நாதபுரம் சோம்நாத் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட்டில் இருக்குது அராபியரும் ஈரானியரும் இந்தியாவை இந்து என்றும் இந்தியர்களை இந்துக்கள் என்று குறிப்பிட்டிருக்காங்க அப்போ இந்தியாவை இந்து என்றும் இந்தியர்களை இந்துக்கள் என்று குறிப்பிட்டவர் யார்னா அராபியரும் ஈரானியரும் சோம்நாத் படையெடுப்பு குறித்த தகவல்கள் பதிமூணாம் நூற்றாண்டிலிருந்து காணப்படுகின்றன ஆனால் இதன் சமகால சமண மத சான்றுகள் இதனை உறுதிப்படுத்தவில்லை என்று கூறியவர் யாரு ரோமிலோ தாப்பர் சோம்நாத் படையெடுப்புகள் குறித்த தகவல் வந்து பதிமூணாம் நூற்றாண்டிலிருந்தே காணப்படுதை தவிர இதனுடைய சமகால சமண மத சான்றுகள் இதனை உறுதிப்படுத்தப்பட உறுதிப்படுத்தவில்லை என கூறியவர் யாருன்னு ரோமிலா தாப்பர் கஜினி வம்சத்தின் கடைசி அரசர் யார் குரௌஷா கஜினி வம்சத்தின் கடைசி அரசர் குரௌஷா முப்பதாவது கேள்வி பொறுத்துக தோமர்கள் டெல்லியை ஆண்டு இருந்தாங்க சௌகான் ராஜஸ்தான் சோலங்கி குஜராத் பரமர் மால்வா கடவாலா கண்ணோசி சந்தேலர் பந்தல்கட் தோமர்கள் ஆண்டு ஆண்டிருந்தாங்க சௌகான்கள் வந்து ராஜஸ்தான சோளங்கியை வந்து குஜராத் சோழங்கை வந்து குஜராத் பகுதி ஆண்டு இருந்தாங்க பரமர் மால்வா பகுதி இருந்தாங்க கடவாலா பகுதி வந்து கண்ணோசி சந்தேலர்கள் வந்து பந்தல்கண்ட ஆட்சி புரிந்தாங்க புத்திசாலி என்றும் நேர்மையான நிர்வாகி என்றும் பெயர் எடுத்தவர் யார்னா குத்புதீன் ஐபக் ஐபர் குத்புதீன் ஐபக் வந்து புத்துசாலி என்றும் நேர்மையான நிர்வாகி என்றும் பெயர் எடுத்தார் குத்புதீன் ஐபக் போலோ விளையாட்டின் போது இறந்த ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி பத்து குத்பிதீன் ஐபக்னா போலோ விளையாட்டில் தான் இறந்தாரு இது பழைய புத்தகத்தில் இருக்கும் புதிய புத்தகத்தில் சௌகான் விளையாட்டின் போது போலோன்னு தந்திருக்க மாட்டாங்க குத்புதீன் ஐபக் சௌகான் விளையாட்டின் போது இறந்த ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி பத்து குத்பிதி குத்புதி நாய்பக்கின் ஆட்சிக்காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து வரை தாங்க அடிமை வம்சத்தை தோற்றுவித்தார் அல்லது மாம்பழக்கு வம்சத்தை தோற்றுவித்தவர் குதுப்பினாரின் உயரம் குதுப்பினாரின் உயரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு அடின்னு தந்திருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு ஃபீட் உயரம் டூ ஃபோர் த்ரீ இது பழைய புத்தகத்தில் டூ த்ரீ எயிட் இரநூத்தி முப்பத்தி எட்டு அடின்னு தந்துருக்காங்க குதிப்பினாருடைய உயரம் இரநூத்தி நாற்பத்தி மூணு அடி பழைய புத்தகத்தில் இரநூத்தி முப்பத்தி எட்டு அடின்னு தந்திருக்காங்க இலுத்துமிஸ் கட்டி முடித்த கட்டி முடித்த போது உயரம் எவ்னா இதே மீட்டரில் எழுவத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் இருக்குது இலுத்துமிஸ் கட்டி முடித்த போது குதிப்பினாருடைய உயரம் எழுவத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் அதே பெரோஸ் துக்லக் மேற்கொண்ட பழுது நீக்கும் பணிகளால் குதிப்பினாரின் உயரம் எழுவத்தி நாலு மீட்டராக உயர்ந்தது குதிப்பினாரினுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு அடி அடியில் சொல்ல போனால் இரநூத்தி நாற்பத்தி மூணு அடி இதே பழைய புத்தகத்தில் வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு அடின்னு இருக்குது இல்துமிஸ் கட்டி முடித்த போது குதிப்பினருடைய உயரம் எவ்வளோ இருந்துச்சுன்னா எழுவத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் இருந்தது பிறகு இதை வந்து பழுது பார்த்தவர் யாருனால் பெரோஸ் துக்லக் பழுது பார்த்தாரு இப்போ பழுது போது குதிப்பினருடைய உயரம் எழுவத்தி நாலு மீட்டராக வந்து அதிகரிச்சது எழுவத்தி நாலு மீட்டராக உயர்ந்தது இது இது இல்லாமல் குதிப்பினாரில் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது படிகள் உள்ளன குதிப்பினாரில் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது படிகள் உள்ளன நைப் இ முல்க் என்று பட்டம் சூட்டிக்கொண்டவர் யார் நைப் இ முல்க் என்று பட்டம் சூட்டி கொண்டவர் யார்னா உளுக்கான் அதாவது பால்பன் தான் தனக்கு நைப் முல்க் என்று பட்டத்தை சூட்டிக்கொண்டார் தில்லியை சுற்றி உள்ள பகுதிகளிலும் தோவாபிலும் நிகழ்ந்த பால்பனின் தாக்குதல்களை குறிப்பிட்டவர் யார்னா பாரணி குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வது போல் கையில் வில் அம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தார் என்று குறிப்பிட்டவர் யார் மொராக்கா நாட்டு பயணி பின் பத்துதா எப்படி ஆண்கள் வந்து குதிரையில் சவாரி செய்கிறாங்களோ அது போல் கையில் வில்லம்ப வச்சுக்கிட்டு அரச பரிவாளங்கள் சொல்ல ரஷ்யாவும் சவாரி அதாவது ரஷ்யானா டெல்லி சுல்தானுடைய ஒரே பெண் அரிசி இந்த ரஷ்யா தான் அந்த ரஷ்யா பேகமும் அப்படி வந்து சவாரி செஞ்சார் அப்படின்னு குறிப்பிட்டவர் யார் மொராக்கா நாட்டு பயணி இப்பின் பதுதா இஸ்லாமியர் அல்லாதவருக்கு ஜிசியா என் வரியை விதித்தவர் யார் பெரோஸ்துக்லக் இஸ்லாமியர் அல்லாதவர்க்கு ஜிசியா என்னும் வரியை விதித்தது பெரோஸ்துக்லக் இந்தியாவில் முதன்முறையாகிய இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதோர் மீது ஜிஸ்யா வரியை விதித்தவர் யார் குத்புதீன் ஐபக் இந்த ரெண்டு கேள்வியும் நல்லா புரிஞ்சுக்காங்க இஸ்லாமியர் அல்லாதவர்க்கு வரியை விதித்தது பெரோஸ்துக்லக்கு இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதோர் மீது ஜிஸியா வரியை விதித்தவர் யார்னா குத்புதீன் ஐபக் முகலாயர் அரசர் அக்பர் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் வரியை ஒழிச்சிருப்பார் அதே பதினேழாம் நூற்றாண்டில் அவுரங்கசீப் அவரையும் மீண்டும் அறிமுகப்படுத்தியிருப்பார் இப்போ வரியை வந்து இஸ்லாமியர் அல்லாதவருக்கு அறிமுகப்படுத்துறது துக்லக் இந்தியாவில் முதன் முதலையாக முதன் முறையாக இஸ்லாமியர் அல்லாத மீது வரியை விதித்தவர் குத்புதின் ஐபக் இந்த ஜிசியா வரியை வந்து ஒழித்தது யாருன்னா அக்பர் திருப்பி வந்து ஜிசியா வரியை வந்து அறிமுகப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் டெல்லி சுல்தானே ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றில் தில்லி சுல்தானே ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றில் ஆட்சி உரிமையை தாமாகவே துறந்து முழுமையாக முப்பது ஆண்டுகள் மன நிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்த ஒரே சுல்தான் யார்னா ஆலம் ஷா தாங்க டெல்லி சுல்தானியத்தில் இருந்த வந்து மன்னராக இருந்தவர் ஆலம்ஷா அவர் என்ன பண்ணுறாருனா அந்த டெல்லி சுல்தானுடைய ஒட்டுமொத்த வரலாற்றிலேயே தானாக தானாகவே தன்னுடைய பதவியை திறந்துட்டு முழுமையாக முப்பது ஆண்டுகள் மனநிறைவோடும் அமைதியாக வாழ்ந்த ஒரே சுல்தான் பார்த்திங்கன்னா அது ஆலம் தாங்க பல கடவுள் வழிபாட்டாளர்களையும் இந்துக்களையும் மங்கோலியர்களையும் நாத்திகர்களையும் பஞ்சனையில் அமர வைத்த சகல மரியாதைகளையும் செய்கிறார்கள் என்று இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் குறித்து வெறுப்புடன் எழுதியவர் யார்னா ஜியாவுத்தின் பரணி பல கடவுள் வழிபாட்டாளர்களையும் இந்துக்களையும் மங்கோலியர்களையும் நாத்திகர்களையும் பஞ்சா பஞ்சனையில் அமர வைத்து சகல மரியாதையிலும் செய்கிறார்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்று வெறுப்போடு எழுதியிருக்கார் யார் ஜியாவுத் பரணி இந்துக்கள் எவ்வளவு வரி செலுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து கோயில்கள் கட்டிக்கொள்ளவும் திருவிழாக்கள் நடத்தவும் இஸ்லாமிய வேலையாட்களை வைத்துக்கொள்ளவும் அனுமதிக்கப்படுகிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு நிகராக ராய் ராணா தாகூர் ஷா மக்தா பண்டிட் போன்ற அரசு பட்டங்கள் இந்துக்களுக்கும் வழங்கப்படுகின்றன என்று எழுதியவர் யார்னா ஜாவுத்தின் பரணி டெல்லியில் ஒரு பெரிய மதராசை கட்டியவர் யார் பிரோஷா துக்லக் டெல்லியில் ஒரு பெரிய மதராசை கட்டந்த யார் பிரோஷா துக்லக் அரபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் சச்சினாமா அரபியருடைய சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் எது சச்சினாமா இந்திய இசை உலகிலுள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது என்று அறிவித்தவர் யார் அமீர் குசுரு இந்திய கிளியான அமீர் குசுரு தான் இந்திய இசை உலகிலுள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது என்று அறிவித்தவர் அமீர் குசுரு இசைனர் நுஸ்ரத் காட்டன் நடனக்காரர் மிர் அப்ரோஸ் ஜலாலுதீன் கில்ஜி அரசவையில் இருந்ததை பட்டியலிட்டவர் ஜியாவுத்தீன் பரணி அதாவது ஜலாலுதீன் கில்ஜியில் இருந்த இசைனர் நுஸ்ரத் காட்டனோ நடனக்காரர் மிர் அப்ரோஸ் பற்றியோ இருந்ததை வந்து பட்டியலிட்டவர் ஜியாவுத்தீன் பரணி தமது ஒன்பது வானங்கள் நூலில் தம்மை ஓர் இந்தியன் என்று அழைத்து கொள்வதில் பெருமிதம் கொள்பவர் யார் அமீர் குஸ்ரு அப்போது ஒன்பது வானங்கள் நூலை எழுதந்த யாரு அமீர் குஸ்ரு தன்னுடைய ஒன்பது வானங்கள் நூலில் தம்மை ஒரு இந்தியன் என்று அழைத்து கொள்வதில் பெருமிதம் கொள்பவர் யார் அமீர் குஸ்ரு பாரசீக உரைநடையின் ஆசானாக தோன்றியவர் யார் பாரசீக உரைநடையின் ஆசானாக தோன்றியவர் ஜாவுத்தின் பரணி பாரசீக உரைநடையின் ஆசானாக தோன்றியவர் ஜாவுத்தின் பரணி குத்பி மரபை குத்வி மரபை நிறுவியவர் யார் குத்புதீன் ஐபக் குத்பி மரபை நிறுவியவர் யார் குத்புதீன் ஐபக் இதோட பகுதி நாளில் இருக்கிற மிக முக்கியமான ஐம்பது வினாவிடைகளை பார்த்துருக்கிறோம் இந்த வினாவிடைகளை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் இருக்கிற ஒவ்வொரு வினாவிடையும் மிக மிக முக்கியமானது இதில் இருக்கிற பல்வேறு வினாவிடைகள் ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வில் மற்றும் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகளாக தான் இடம்பெற்றுள்ளது அதனால் வீடியோஸை முழுமையாக பார்த்து அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸு இயர்ஸு அடுத்து முக்கியமான பெயர்களை எழுதி வச்சுக்காங்க ஏன்னா எக்ஸாம் பாயிட்டாப்புலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி டிஎன்இபி அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்